ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான டிஷ், அதாவது முட்டைக்கறி தான் பார்க்க போகிறோம். அதில் நான் கொஞ்சம் ப்ரான் போட்டு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்துட்டு ஆனியன் போட்டுக்க போகிறோம். ஆனியன் நல்லா கோல்டன் கலர் ஆகணும். அதோட தக்காளி கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். தென் அதோட மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அண்ட் தனியாத்தூள். அதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு கிரேவி ஃபார்மில் வந்துடும். இது நல்லா மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் ப்ரான்ஸ் இருந்தது. ஸோ அதை போட்டு நம்ம இதை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம். ஸோ கொஞ்சம் ப்ரானையும் நான் க்ளீன் பண்ணி அதை இதோடு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒன்ஸ் ப்ரான்ஸோடைய அந்த கவிச்சியும் அதை போயிடுச்சுன்னா நம்ம இதில் தண்ணி விட்டு நல்லா கிரேவி வந்துட்டு கொதிக்க விட போகிறோம். ஸோ பாருங்கள், இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி வந்துட்டு நல்லா கொதி வரணும். இதை தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. ஸோ கறி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எக்கை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படி கூட ஒடிச்சு ஊற்றிக்கலாம். நான் இப்போது பாயில் பண்ண எக்ஸை ரெண்டாக கட் பண்ணி இந்த கறியில் ஒன்று ஒன்று ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்துட்டு முட்டையை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பாயில் பண்ண எக் வேணும்னா நீங்கள் அப்படியே டைரெக்டாக உடச்சி ஊற்றி ஸ்லோவாக குக் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ நான் எல்லா எக்கையும் வந்துட்டு இந்த கறி ஆட் பண்ணிட்டேன். இதை ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கணும். சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதை கொதிக்க விடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஒரு ப்ரான் எக் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை நம்ம ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி கமெண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.